வந்து சாகி பிரஸ்டா இருக்கு, அதை எப்படி வந்து சரி பண்றது, இதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அது என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபீடிங் பண்ணியிருப்போம் குழந்தைங்களுக்கு. அண்ட் ஓவர் த பீரியட் அதை 30+ மேலே இருக்கும் போதே நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலைனாலும், நம்ம வந்து ஃபிட்டாக இல்லைனாலும், ஓவர் வெயிட்டாக இருந்தாலுமே இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் வந்து சாகி பிரஸ்ட்டுங்க. ரா வீடியோஸ் எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதில் வந்து மிக்க வார க்வெஷ்சன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு வந்து சாகி பிரஸ்ட்டாக இருக்குது, அதை எப்படி வந்து சரி பண்ணுறது, இதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தான் அலசி ஆராய போகிறோம். ஸோ ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அண்ட் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாகி பிரஸ்ட்னு சொல்றது வந்து உங்க மார்பகம் வந்து ரொம்பவே தொங்கி போகும் இல்லையா, சோ அத தான் வந்து சாகி பிரஸ்ட்னு சொல்வாங்க. இந்த சாகி பிரஸ்ட் ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கும், அப்புறமேட்டு 30+ ஏஜுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சாகி பிரஸ்ட் ப்ராப்ளம் வரும். அது என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபீடிங் பண்ணிருப்போம் குழந்தைங்களுக்கு. சோ அந்த ஃபீடிங் பண்ணும் போது நம்மளோட லைக் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து லூஸ் இருக்கும். நாட் டு லூஸ், உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிரா நீங்க வேர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாகி பிரஸ்ட் ப்ராப்ளம் வராது. லைக் ஓவர் வெயிட்டா இருந்தாலும், பஸ் சைஸ் வந்து பெருசா இருந்தாலுமே டெஃபினட்டா நம்மளுக்கு பிரஸ்ட் வந்து சாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினா நம்ம வந்து பிரா தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரா நீங்க ஆன் அ ரெகுலர் பேசிஸ்ல வந்து வேர் பண்ணா மட்டும்தான் வந்து நமக்கு இந்த சாகி பிரஸ்ட் வந்து சரி பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன மாதிரி பிரா வேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பிரா, தட்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுளான பிரா. அந்த ஸ்போர்ட்ஸ் பிராலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு டைப்ல இருக்கு. ஒண்ணு வந்து லோ சப்போர்ட், அப்புறம் மீடியம் சப்போர்ட், ஹை சப்போர்ட். லோ சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து லைக் ஏஜ் 13ல இருந்து வேர் பண்ணலாம். இப்போ வந்து வயசுக்கு வந்துட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு வந்து பிரா பத்தி சுத்தமா ஒண்ணும் தெரியாது, அது வரைக்கும் பெட்டிகோட் தான் வேர் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் டைரக்டா எடுத்திருந்தா பிரா வந்து நார்மல் பிரா எடுத்து கொடுத்துட்டு அவங்களை வேர் பண்ண சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அன்இீசியா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பிரா அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கிளாதிங்ல இருப்பாங்க, டைரக்டா நீங்க வந்து ஒரு பிரா வந்து அதாவது நார்மல் பிரா அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல குத்தும் குடையும் ரொம்ப இரிட்டேட் ஆயிருவாங்க. பட் இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் குழந்தை பருவத்தில் அந்த ஒரு பீரியட்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஓடி ஆடி திரிஞ்சு விளையாடுவாங்க. அப்ப நீங்க வந்து பாதர் பண்ணாம போடாமலே விட்டுட்டாலும் அது ரொம்ப ப்ராப்ளம்ங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஏத்த சைஸ்ல நீங்க லோ சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் பிரா அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது மீடியம் சப்போர்ட். மீடியம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் லெஸ் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்றவங்க, அதுக்கப்புறமேட்டு மெயினாக வந்து பஸ்ட் ஏரியா வந்து சின்னதாக இருக்குனாலுமே நீங்க வந்து மீடியம் சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹை சப்போர்ட்ன்னு வரும்போது டெஃபினட்டா வந்து உங்களோட பூப்ஸ் வந்து பெருசா இருக்கு, அந்த பஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அண்ட் மோர் ஓவர் லைக் ரொம்ப வெயிட்டா இருக்குன்னா நீங்க வந்து ஹை சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து வேர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போது கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து வேர் பண்ணியே ஆகணும். பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ சூப்பர் சப்போர்ட். சப்போர்ட் கொடுத்து நம்மளோட போஸ்டர் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம நார்மல் பிராஸ் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி இட் அண்டர் வயர் இருக்கும், அப்புறம் லேஸ் இருக்கும், அப்புறமேட்டு லைக் வித்தியாசமா காட்டன் இருக்கும், காட்டன்ல எல்லாம் பிராஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து அதிகமா கொடுக்காது. ஏன்னா வேரிங் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குமே தவிர அந்த சப்போர்ட்னு கொடுக்காது. அதனால தான் வந்து ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட்டிவ் பிரா வந்து கண்டிப்பா நம்ம ப்ரிஃபர் பண்ணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கும், எக்ஸ்ட்ராவா உங்களை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நீங்க என்ன குதிச்சாலுமே சரி உங்களுக்கு அந்த ஏரியா வந்து அந்த பொசிஷன் மாறாம அதை நல்ல காம்பாக்டா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு வேண்டிதான் இந்த ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றோம். என்கிட்ட இப்ப ரீசெண்டா நான் வாங்கின ஸ்போர்ட்ஸ் பிரா எல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரம் த பிராண்ட் க்ளோவியா. ஸோ நல்ல ரிப்பன் எல்லாம் போட்டு அழகா பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ கட் பண்ணிட்டேன்,
நல்ல பிளாக் கலர், பிளாக் அண்ட் பிங்க் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர். ஓ நல்ல ஒரு பிரைட் பிங்க். ஓகேவா, இதுக்குள்ளார தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். நீட்டான ஒரு பேப்பரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்குது. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் வந்து ஒன்று ரெகுலர் பேசிஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ் ப்ராவில் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். நான் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுள் ப்ராண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா தான். லைக் நீங்கள் தூங்க போகும்போது கூட நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிஷர்ட்ஸ்க்குள்ளார வேர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் ப்ரா அக்கா வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பதி அவளுக்கு பதின்ட்டு. ஸோ அதில் வந்து ஒன்று உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஒரு பிங்க் கலர் ஷேட், அண்ட் இது வந்து ஒரு டல் பிங்க் மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து அவள் பிக் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ஒவ்வொரு மாடலையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் இருக்கு பாருங்க, இந்த ரேசர் பேக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது என்னது ஒரு வாட்டர் ஷேப். ஸோ இந்த மாதிரி க்ளோவியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பேடட் வந்து எதுக்குன்னு நான் இப்போ வந்து சொல்கிறேன். பேடட் வந்து எந்த ப்ராவில் இருந்தாலுமே, அதாவது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரால இருக்கும்போது பேடட் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களே அறியாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டிப் இருக்கு இல்லையா, நிப்பிளோட டிப் வந்து உங்களுக்கு ப்ராமினென்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் டிஷர்ட் விட லைக் சீ த்ரூவாக தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு சம்டைம்ஸ் ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் ப்ரா வரும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த பேடோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நிப்பிள் தெரியறது வந்து ப்ராப்ளமாகவே இருக்காது. அதுக்கப்புறம் வேணாம்னா நீங்கள் அது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல் கலர், செம்மையா இருக்கலாம், நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்க்வைஸ் ப்ளூ இல்ல ஆக்வா ப்ளூ கலர்ல. அண்ட் பின்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிரா வரும் இல்லையா அந்த மாதிரி டைப்ல இருக்கு. எனக்கு இந்த மாதிரி டைப் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரேசர் பேக் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ முதுகுல பின்னாடி பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, டே அப்பா உடுங்கடா அப்படின் மாதிரி ஃபீல் ஆகும். சோ ரேசர் பேக் எல்லாம் வந்து யார் வேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூன் போடுவாங்களே நல்லா, அப்படி கூன் போய் போயிடுவாங்கல்ல அவங்களே அறியாம வந்து கூன் விழுவும் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ரேசர் பேக் வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கூன் போட போட அது உங்களை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும், இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மறுபடியும் நீங்க வந்து அந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல வந்து உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ரேசர் பேக் அந்த கூன் இருக்கிறவங்க ரேசர் கட் வச்சு நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து வேர் பண்ணிக்கலாம். இது அடிஷனல் சப்போர்ட் கொடுக்கும், உங்களோட பிரஸ்டையும் வந்து அப்படியே அப்லிஃப்டா பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்பை மறந்துட்டேன், இதுக்கு வந்து இந்த டைம்ல வந்து சொல்லிட்டேன், ஞாபகம் வந்து சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடலா இருக்குங்க. இந்த இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாடல்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் அதான் சொன்னேன் அந்த ரேசர் பேக் இல்லாம நார்மல் பிராஸ் மாதிரி வரும், ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு டிஷர்ட் ஒரு ஸ்லிப் ஆன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இதுல வந்து சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் சில் பண்ணும், யோயோ பண்ணும், ஃபன் பண்ணும், அந்த மாதிரி லைக் போட்டோஸ் எல்லாம் அப்படி வளச்சு வளச்சு எடுக்கணும்னா இந்த மாதிரி விதவிதமா போடலாம். நானும் ஒரு சேப்புக்கு வந்த பிறகு போடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாய அடக்க முடியலைங்க. எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப சுபிக்ஷமா பண்ணிடுவேன், ஆனா இந்த சாப்பிட்றது வாய அடக்கிறது மட்டும்தான் என்னால முடியவே மாட்டேங்குது. அதுக்குன்னு ஓவராவும் சாப்பிட மாட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து மூந்து பார்த்தாலே வெயிட் ஏறுது, என்ன பண்றது. சோ நம்ம ஜிம்மே கதியா கிடக்க வேண்டியதா இருக்குது. சோ ஓகே, அந்த ஒரு வந்து நம்ம இன்னைக்காச்சும் நம்ம போட்டோ எடுக்கிறோம், இன்ஸ்டால போஸ்ட் பண்றோம். ஓகேங்களா, இதுதான் என்னோட ஒரு கோலா வச்சுக்க போறேன் இந்த வருஷத்தோட கோல், சொல்லிக்கேண்டி தான். சோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கலர் வந்து பாத்திரலாம். நெக்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் பிளாக். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் அண்ட் கிரே காம்போவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராப் இருக்குது ஃபார் எக்ஸ்ட்ரா சப்போர்ட். அண்ட் முன்னாடியே வந்து பேடு இருக்குது, ஸோ ரிமூவ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, பின்னாடி வந்து அப்படியே ஏன் சும்மா விடுவானே ஒரு டிசைனில் போட்டு விடுவான்னு லைட்டாக வந்து பின்னாடி வந்து போட்டு விட்ருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். ஸோ க்ளோவியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ங்க. டைம் அப்ப நமக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் 20-30% வரைக்கும் நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்க POSH அப்படினு சொல்ற அந்த ஒரு கோடையும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதோட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.clovia.com. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்கறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒன், பட் எனக்கு இது வந்து ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ சஜி அங்க இருந்து கண்ண ஒரு ட்ரா அவளுக்குதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளுக்கே வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ, ப்ளூ வித் பிளாக், வாவ் சீரியஸ்லி வெரி நைஸ்.
ஹை சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முன்னாடி ஜிப் இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜிப்பை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு பனியன் டைப் வேர் பண்ணும்போது நம்ம நல்லா ஸ்வெட்டாக இருப்போம், நல்லா பயங்கர இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம். அப்படியே ரிமூவ் பண்ணும்போது நம்ம முட்டி எல்லாம் சேர்ந்து கலையும். அப்புறம் அந்த ஐ மீன் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், அந்த ஸ்கின்னோட வெளியே வரவே வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஜிப் டைப்பில் இருந்தோன்னா ஜஸ்ட் ஜிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் டைப்பில் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் இது வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு பனியன் டைப் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்குற ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து ஹெவி பிரஸ்ட் உள்ளவங்க டெஃபினட்டாக வந்து ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். ஓ மை காட், ஸோ வெரி நைஸ். இந்த ஒரு மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல். பின்னாடி இந்த மாதிரி நார்மல் ப்ரா மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாடல். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு க்ராஸ் டைப்பில் வரும், நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு பேட் வச்சுருக்காங்க, தட்ஸ் ரியலி அமேசிங். ஸோ இது ஒரு பீச் ஷேடில் இருக்குது, இது பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ட்ரெஸ் மாதிரியே நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூடயும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், அங்கே ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியாது. இது வந்து ஆடாகவே தெரியாது, என்னடா இவங்க வந்து ப்ரா வேர் பண்ணியிருக்காங்க, ப்ரா வேர் பண்ணிட்டு இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின் மாதிரி இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு டாப் மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து வெளியே அவுட்டிங் போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, டூர் போகிறீங்க, நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வேர் பண்ணாலும் இது வந்து ஜஸ்ட் ஒரு டாப் மாதிரி போட்டுட்டு அண்ட் லைக் ஷர்ட் மாதிரி நீங்கள் ஓவர் கோட் வேர் பண்ணிட்டாலும் திஸ் லுக்ஸ் அமேசிங் அண்ட் வெரி பிரிட்டி. இட்ஸ் ஸ்டைலிங் டிப்ஸ் தாங்க. ஸோ ஸ்டைல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ராலாம் வச்சு நீங்கள் அழகாக வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் வித் ஃப்ளாரசன்ட் கலர் அட்டிக்கிற கலர். ஓகேங்களா, நான் ஜிம்முக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு இதை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். பட் நிறைய பேர் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் இஸ் அ காமன் கலர். பிளாக்கை வந்து ஸ்வெட் ஆனாலும் ஒன்றும் தெரியாது அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வெட்டை நல்லா அப்சர்வும் பண்ணும். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேசர் கட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் பின்னாடி இது வந்து டிஃப்ரெண்ட் மாடலுங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேசர் கட்னா இப்படி இப்படி க்ராஸ் ஆகும். இது வந்து பட்டையாக நம்மளுக்கு அப்படியே ஷோல்டரோட அப்படியே சப்போர்ட் நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அந்த ஷோல்டரோட இப்படி வச்சிருக்கும், லைக் உங்களுக்கு கூன் விழுவுறது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த கூன் விழுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சப்போர்ட் உள்ள பிராஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கும் போது கூட நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், அந்த கூன் விழ மாட்டீங்க. ஸோ கூன் விழுறனாலையும் பிரஸ்ட் வந்து சேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரேசஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி பீச் கலரில் வந்து காமிச்சேன் இல்லையா, இன்னொன்று லேவண்டர் கலரில் வந்து வாங்கியிருக்கா அவளுக்காக. ஸோ லேவண்டர் கலரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதுவும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் போட்டு பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சாகி பிரஸ்ட் பற்றியும் பேசியாச்சு, ஸ்போர்ட்ஸ் ப்ரா பற்றியும் பேசியாச்சு. கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் ப்ரா வேர் பண்ணணும். ப்ரா வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மளோட போஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு பிரஸ்ட் சாகி ஆகக்கூடாதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்போர்ட்ஸ் ப்ரால இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆன் ரெகுலர் பேசிஸில் வந்து வேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட சாகி பிரஸ்ட்டை வந்து ரீஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலில் இந்த விமன் ரிலேட்டட் கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக், வேற என்ன மாதிரி கண்டென்ட் நான் பேசலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.